காசி தமிழ் சங்கமத்தில் பங்கேற்பதற்காக வாரணாசி வந்த தமிழகத்தைச் சேர்ந்த நான்காவது ஆன்மீக குழுவுக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது. காசி தமிழ் சங்கம விழாவில் பல்வேறு திறன் கொண்ட தமிழகத்தின் 12 குழுக்கள் பங்கேற்று வருகின்றன. நான்காவது ஆன்மீக குழு வாரணாசியை வந்தடைந்தது. ஆன்மீக குழுவினர் முதல் நாள் சுற்றுப்பயணத்தின் போது காசி விஸ்வநாதர் கோவில், அன்னபூரணி தேவி கோவில் மற்றும் காலபைரவர் கோவில்களில் வழிபாடு செய்தனர். இறைவனுடைய அருளால சும்மா என்ன அசால்ட்டா தான் பதிவு பண்ணோம். பார்த்தா எங்களுக்கு எல்லாருக்குமே ஒரே நேரத்தில் 22ஆம் தேதியே எங்க எல்லாருக்குமே புக்கிங் கிடைச்சிருச்சு. ரொம்ப மட்டற்ற மகிழ்ச்சி இருந்தோம். அதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் என்னுடைய மகனுக்கு நான் திருமணம் பண்ணேன். போன திங்கக்கிழமைக்கு முன்ன திங்கக்கிழமைக்கு அடுத்த திங்கக்கிழமையே நான் வந்து ட்ரெயின் பிடிச்சி விஸ்வநாதரை பார்க்கணுன்ற மிகப்பெரிய பாக்கியத்தை எனக்கு இறைவன் கொடுத்தாரு. கோடான கோடி நன்றிகள் அவருக்கு தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஏற்பாடு செஞ்ச மத்திய அரசுக்கும் சென்னை ஐஐடிக்கும் மிகுந்த நன்றிகளை உரித்தாக்குகிறோம். மற்றபடி சென்னை ரயில்வே பார்த்தீங்கன்னா எங்களை மிக அற்புதமாக சென்னை ரயில்வே ஸ்டேஷன்ல எங்களை வரவேற்பு கொடுத்தாங்க. முன்னதாக தமிழகத்திலிருந்து வந்த குழுவினர் காசி பயணத்தை முடித்து கொண்டு சாரநாத் உள்ளிட்ட இடங்களுக்கு சென்று பார்வையிட்டனர். காசி தமிழ் சங்கமத்துல இங்க வந்து நாங்க எவ்வளவு இடங்களை பார்த்தோம், எல்லாமே மனசுக்கு நிறைவாகவும் ரொம்ப சந்தோஷமா வருது. இப்போ ஏதோ இங்க சாரநாத்ல இருக்கோம். ரொம்ப அற்புதமா அசோகர் கட்டின இந்த இடத்துல ரொம்ப அற்புதமாக நம்ம சந்தோஷமாக இதெல்லாம் பார்த்துட்ருக்கோம். சின்ன வயசில் பாடத்தில் படித்தது இப்போ நேரில் கண்கொள்ளா காட்சியாக பார்த்துட்ருக்கோம். இந்த தமிழ் சங்கமத்தால் தான் இவ்வளோ பெரிய விஷயம் எங்களுக்கு சாத்தியமாச்சு. பனாரஸ் இந்து பல்கலைக்கழக விழா அரங்கில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன.